பலச்சந்திரன் இதில் பல கோணங்கள் இருக்குது. தென்னகம் பாதிக்கப்படலாம் அப்படின்னு இப்போ திமுக சார்பாக சந்தேகம், அரசியல் சூழ்ச்சி இருக்குது அப்படின்றாங்க. இப்போ இது பற்றி பாஜக விளக்க வேண்டும், மத்திய அரசு விளக்க வேண்டும். அடுத்து இன்னொரு விஷயமும் இருக்குது. தென்னகத்திலேருந்து தான் நாங்கள் அதிகமாக வரி கொடுத்துட்ருக்குறோம், ஆனால் திரும்பி வருவது எங்களுக்கு குறைவாக இருக்குதுன்னு. இப்போ இரண்டு நெருக்கடிகளை தென்னகம் சந்திக்குதா, இதை மத்திய அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க, எப்படி பார்க்குறீங்க? பார்லிமெண்ட்ல வந்து இன்னைக்கு உள்ள ஸ்டேட்டுடைய ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சதுன்னா தென்னக மாநிலங்களுக்கு வந்து அரசியல் பலம் குறையும், அதுல சந்தேகமே கிடையாது. இப்போ எதனால வந்து 1971 ஃப்ரீஸ் பண்ணாங்க? ஏன்னா அந்நேரம் நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 42 பார்லிமெண்டரி கான்ஸ்டிடன்சி இருந்தது. மக்கள் தொகை கட்டுப்பாடு நம்ம சிறப்பாக செயல்படுத்தினால 39 ஆச்சு, 42-39. நம்ம ஏற்கனவே இழந்திருக்கோம். அதனாலதான் இந்த மாதிரி இழந்த மாநிலங்கள்லாம் வந்து தங்களுடைய குரலை எழுப்பின போது 71 வந்து ஃப்ரீஸ் பண்றாங்க. இப்ப திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சொல்ற கணக்கிலேயே பார்ப்போம், தமிழ்நாட்டில் வந்து ஆவரேஜா 15 லட்சம் பேருக்கு வாக்காளர்களுக்கு ஒரு கான்ஸ்டன்சி இருக்கு, உத்தரப்பிரதேசில் 17.5 லட்சம் பேருக்கு ஒரு கான்ஸ்டன்சி இருக்கு. இப்ப இது வந்து ஒன்னு விஷயம் ரொம்ப உறுதி, இந்த டிலிமிட்டேஷன் கமிஷன் வந்து இம்மிடியட்லி முன்னாடி இருக்கிற சென்சஸ் பாப்புலேஷன் பேசிஸ்ல தான் டிலிமிட் பண்ண போறாங்கன்னு சொல்லி சட்டத்திலேயே வந்து இருக்கு. இப்ப எல்லாத்துலயுமே 15 லட்சம் பேருன்னு தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட குறையாம 15 லட்சம் பேருக்கு ஒரு கான்ஸ்டுவன்சின்னு சொல்லி வச்சா, உத்தரப்பிரதேசத்துல வந்து 17.5 லட்சமா இருக்கிறது 80 கான்ஸ்டுவன்சில, எக்ஸஸா இருக்கிறது 2 கோடி 200 பேர், 200 லட்சம். அந்த 200 லட்சத்துக்கு 15 லட்சம் பேருக்கு ஒரு கான்ஸ்டுவன்சி வச்சா அவங்களுக்கு 13 கான்ஸ்டுவன்சி கூட வரும். ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன், அவங்களுக்கு 13 வந்து கூட வரும். அப்போ ஸ்டேட் வந்து நிச்சயமா ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் வந்து யூபி பீகார் இவங்களுக்கெல்லாம் அதிகமா போகும் அப்படிங்கிறது வந்து சரி கிடையாது. இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்னாரு, பேசட்டும், எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டி இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம். ஆனா இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஒரு முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த முடிவை எடுத்து நீங்க எந்த கோர்ட்டுக்கும் போக முடியாது, அதுதான் சட்டம். அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து என்ன பண்ணினாங்கிறத ஸ்டேட் அசம்பிளிஸ்லயும் பார்லிமெண்ட்லயும் பிளேஸ் பண்ணுவாங்க, ஆனா அதுல எந்த அமெண்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது, இதுதான் சட்டம், இன்னைக்கு உள்ள சட்டம். அதனால இப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இதுல அரசியல் பண்ண வேண்டியதில்லை. திரு ஸ்ரீராம் சேஷாத்ரி கரெக்டா சொன்னார், 2002 என்ன கெஸ்ட் பண்ணாங்களா, பார்லிமெண்ட் பிஜேபி பதவிக்கு வந்துடும், அதனால வந்து வடக்கு மாநிலங்களுக்கு எல்லாம் அதிகமா கொடுப்போம்னு. இன்னைக்கு அவங்க அதை பயன்படுத்துறதுக்கு முயற்சி செய்யலாம், ஆனா அன்னைக்கு அவங்க அரசியல் பண்ணல, யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு சப் கிளாஸ் வந்து இந்த இதில் வந்து ஆட் பண்ணும். அதாவது வென் யூ டூ டீலிமிட்டேஷன், 10 லட்சம்னு சொல்லி வச்சுக்கிட்டுமே, அல்லது 7.5 லட்சம்னு சொல்லி வச்சுக்கிட்டுமே, the maximum number of electors in a constituency shall be kept at 7.5 lakhs provided the existing proportionate representation of the states will not be diluted. இப்படி ஒரு சப்ளாஸ் வச்சுட்டா யாருக்கும் எந்த பயமும் இல்ல. இதுல தான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி, நீங்க சொன்னது மாதிரி 2026 யார் இருக்க போறாங்கலாம் அப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல, நீங்க சொன்னது சரிதான். ஆனா இந்த விஷயம், இந்த விவகாரம் ஒரு 2-3 வருஷமா வாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. புதிய நாடாளுமன்ற கட்டடம், எம்பிக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க போறாங்கன்றப்பையும் இதே சந்தேகங்கள்லாம் இருந்தது. நீங்க சொன்ன தெளிவை இதுவரைக்கும் மத்திய அரசு சொல்லலன்றது தானே இந்த சந்தேகத்துக்கு காரணமா அமைஞ்சிருக்கு? மத்திய அரசு சொல்ல, மாநில அரசுகளும் இவ்வளவு தெளிவோட பேசல இன்னைக்கு வரைக்கும், இப்பதான் பேசுறாங்க. உங்களுக்கு தெரியும், 2 வருஷமா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னும் சில பேர் பேசிக்கிட்டு இருக்கோம், மாநில அரசுகளை இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா இது வந்து அரசியல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, இந்திய நாட்டின் ஒருமைப்பாடு சம்பந்தப்பட்டது. ஒரு நாட்டுல வந்து இதுவரைக்கும் வந்து இத்தனை பெர்சன்ட் ரெப்ரசன்டேஷன் வந்து சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கு இருந்தது, அது வந்து 6% 7% கீழே போகும்னா அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், அது அனுமதிக்கும். அப்ப இந்த பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படின்றதுல ரெண்டு விஷயம் தொடர்ந்து இதை பேசிட்டே வராங்க. நாங்க அதிகமாக வரி செலுத்துறோம், எங்களுக்கு திரும்பி வருவது மிக குறைவாக இருக்கு, நீங்க அதை பல மாநிலங்களுக்கு கொண்டு போறீங்க, இந்த அதிருப்தி இருக்கு. இப்ப வெளிப்படையாகவே எங்க பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் குறைய போகுது அப்படின்னு இவ்வளவு பெரிய அச்சத்தை விதைக்கிறாங்கல்ல, இதை எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? இந்த அச்சத்திற்கான அடிப்படையா எப்படி பாருங்க. இல்லமா, நம்ம மாநிலம் வந்து, நம்ம மாநிலமோ கேரளாவோ ஆந்திரா ரொம்ப பெரிய அளவுல முன்னே வந்து, குஜராத், பாம்பே, இது மகாராஷ்டிரா, இவங்கெல்லாம் அதிகமா வரி செலுத்துறாங்க. ஏன்னா அங்க பிசினஸ் நல்லா நடக்குது, ட்ரேட் நல்லா நடக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் லிட்ரஸி கூடுச்சு, அதுக்கப்புறம் ஹெல்த் சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு இந்த மாநிலங்கள்ல, அதனால வந்து வருமானம் அதிகரிச்சது. இப்ப என்னுடைய பார்வை என்னன்னா, குடும்பத்தில் ஒரு புள்ள சவல பிள்ளையா இருந்ததுன்னா அந்த சவல பிள்ளைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா தான் சாப்பாடு கொடுப்போம், ஆனால் அதே சமயம் நல்லா இருக்க பிள்ளைக்கு சாப்பாட்டை குறைக்கக்கூடாது, அதையும் பார்த்துக்கணும். இதையும் ஒன்றிய அரசு தான் செய்ய முடியும். இதுல வந்து அவங்க வந்து ஒரு ஈக்குவிட்டபிள் பேலன்ஸ் வந்து கொண்டு வரணும்.
அது ரொம்ப தேவை. யூபிக்கும் பீகாருக்கும் இன்னும் பலகாலத்துக்கு கொஞ்சம் அதிகமா தான் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஆனா அதே சமயம் யூபியும் பீகாரையும் சொல்லணும், நீங்க யூனிவர்சல் எஜுகேஷன் கொண்டு வாங்க, நீங்க வந்து உங்க ஹெல்த் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க, உங்க இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த ரூரல் சைடு அதை நீங்க இன்னும் அதிகமாக்குங்க. ஏன்னா ரூரல் சைடுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வரலன்னா ரூரல் சைடு எப்படி இண்டஸ்ட்ரி வரும்? நீங்க தமிழ்நாட்டு பாருங்க, தொழில்பேட்டை எங்கெங்கெல்லாம் இருக்கு, இந்த பக்கம் ராணிப்பேட்டை, அந்த பக்கம் பாளையங்கோட்டை, மேல இருந்து கீழே வரைக்கும் தொழில்பேட்டைகள் காமராஜ் அமைச்சர் அந்த காலத்துல. அதனால என்னாச்சு, அந்த சாலைகள் நல்லா போட்டாங்க. அப்ப நான் தொழில்பேட்டையில இருந்து ஒரு ப்ராடக்ட் மேனுபேக்சர் பண்ணேன்னா நான் இமீடியட்டா ஒரு பஸ்ல எடுத்துட்டு போயிருவேன், எங்க விற்க முடியுமோ அங்க. அப்ப இது எல்லாம் இன்டர் கனெக்டட். இதுக்கு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், நீங்க ஒழுங்கா உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் பண்ணலனா அதுக்கு உங்களுக்கு டிஸ்இன்சென்டிவ் பாயிண்ட் உண்டு அப்படின்னு சொல்லணும். ஒரு ஒரு புள்ள வந்து கொஞ்சம் சவல பிள்ளையா இருக்குன்னா நம்ம ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிட்டே இருப்போம், ஆனா நான் சாப்பிடவே மாட்டேன் அந்த புள்ள, அம்மா அது அடம் பிடிச்சதுன்னா என்ன பண்ணுவோம், அதையும் பார்க்கணும் இல்லையா, அவ்வளவுதான்.